தி சென்னை வாவ் சம்மர் சேல், லெட்ஸ் தி செலிப்ரேஷன்ஸ் பிகின். எல்லாருக்கும் வணக்கம், இது ஆனிஸ் பிட்ஸ் அண்ட் பைட்ஸ். ஆட்டோடெக் சம்பந்தமான அப்டேட்ஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நாம பாத்துடலாமா? நாம முதல்ல பார்க்க போறது மஹிந்திராவுடைய பக்கா பிளான் பத்தி. மஹிந்திரா நிறுவனம் வர 2030 வருஷத்துக்குள்ள இந்திய சந்தையில 16 புதிய கார்ஸ் அறிமுகம் செய்ய போறதா தன்னுடைய எதிர்கால திட்டத்தை வெளியிட்டிருக்காங்க. இந்தியாவில் எஸ்யூவி கார்ஸுக்கு டிமாண்ட் அதிகமாக இருக்கு. அதை முடிஞ்ச வரைக்கும் நல்லா பயன்படுத்திக்கிற விதமாக எஸ்யூவி கார்ஸை மட்டுமே மஹிந்திரா விற்பனை செஞ்சுட்டு வராங்க. மேலும் எதிர்காலத்தில் நிறைய எஸ்யூவி ரக கார்ஸையே கொண்டு வர மஹிந்திரா பிளான் பண்ணியிருக்காங்க. அடுத்த 6 வருடங்களில், அதாவது 2030 ஆண்டுக்குள்ள மார்க்கெட்டில் புதுசாக 16 கார்ஸை மஹிந்திரா விற்பனைக்கு அறிமுகம் செய்ய போகிறாங்க. 2030 9 புதிய எரிபொருள் இன்ஜின் எஸ்யூவி கார்ஸும் 7 புதிய எலக்ட்ரிக் எஸ்யூவி கார்ஸ்னு மொத்தமாக 16 கார்ஸை மார்க்கெட்டில் அறிமுகம் செய்ய போகிறாங்க. மஹிந்திராவுடைய 9 புதிய எரிபொருள் இன்ஜின் எஸ்யூவி கார்ஸில் 3 ஃபேஸ்லிஃப்ட் கார் அடங்குது. அதாவது ஏற்கனவே விற்பனையில் இருக்கிற மஹிந்திரா கார்ஸுடைய முன் பின்பக்கங்களுடைய தோற்றம் அப்டேட் செய்ய போகிறாங்க. காருக்குள்ளே கேபினும் அப்கிரேட் செய்ய போகிறாங்க. இந்த 3 கார்ஸில் சமீபத்தில் அறிமுகம் செய்யப்பட்ட புதிய எஸ்யூவி ரக கார் தான் 3XO. மஹிந்திரா எக்ஸ்யூவி 300 உடைய நியூ ஜென்ரேஷன் மாடலாக தான் இந்த எக்ஸ்யூவி 3XO இருக்குது. புக் செஞ்சவங்களுக்கு இன்னும் டெலிவரி செய்யப்படாத எக்ஸ்யூவி 3XO கார் இன்னும் சில வருஷங்களில் ஃபேஸ்லிஃப்ட்டுக்கு அப்கிரேட் செய்யப்படும். எலக்ட்ரிக் கார்ஸை பொறுத்த வரைக்கும் மஹிந்திராவிலிருந்து ஏற்கனவே எக்ஸ்யூவி 400 கார் விற்பனை கொண்டு வரப்பட்டிருக்கு. இப்போ மஹிந்திராவுடைய புதிய எலக்ட்ரிக் கார் 2025 வருஷத்துடைய மொதல் 3 மாதங்களுக்குள்ள அறிமுகம் செய்யப்படலாம் அப்படின்ற தகவல் தெரிவிக்குது. மஹிந்திரா நிறுவனம் அடுத்த 3 வருஷத்துக்கான அதோடைய ஆட்டோமொபைல் வணிகத்துக்காக சுமார் 27,000 கோடி ரூபாயை முதலீடு செய்ய போகிறாங்க. இந்த பெரிய முதலீடு மஹிந்திராவுடைய எதிர்கால கார்ஸுக்கான மட்டும் இல்லாமல் லாரி, பேருந்து உள்ளிட்ட கமர்ஷியல் வாகனத்துக்காகவும் இருக்கும். மேலும் இந்த முதலீட்டின் மூலமாக அடுத்த 3 வருஷங்களில் புதிய கார்ஸ் அறிமுகம் செய்கிறதோட மட்டும் இல்லாமல் இப்போ விற்பனையில் இருக்கிற கார்ஸுடைய நெட்வொர்க்கையும் விரிவுபடுத்துறதுல மஹிந்திரா தீவிரமாக இருக்காங்க. குறிப்பாக மாறிட்டு வர ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி எலக்ட்ரிக் வாகனங்களில் கூடுதல் கவனம் செலுத்த மஹிந்திரா முடிவெடுத்திருக்காங்க. இதுக்காக 12,000 கோடி ரூபாயை மஹிந்திரா எலக்ட்ரிக் ஆட்டோமொபைல் நிறுவனத்தில் முதலீடு பண்ணியிருக்காங்க. மஹிந்திரா நிறுவனம் சில வருஷங்களுக்கு முன்னாடி அதோடைய எதிர்கால கார்ஸை ஏற்கனவே வெளிக்காட்டியிருந்தாங்க. அதாவது புதிய மஹிந்திரா கார்ஸுடைய தோற்றத்தை வெளியிடாமல் கார்ஸ் இப்படி தான் இருக்கும்னு ஒரு அனுகூலமாக மஹிந்திரா தெரிவிச்சிருந்தாங்க. அதன்படி தான் எக்ஸ்யூவி 400 எலக்ட்ரிக், எக்ஸ்யூவி 3XO கார்ஸ்லாம் வெளிவந்துச்சு. இப்போது 16 புதிய கார்ஸை 2030 அறிமுகம் செய்ய போகிறதா மஹிந்திரா சொல்லியிருக்கிறதால அறிவித்தபடி புதிய கார்ஸை குறிப்பிட்ட கால இடைவெளியில் மஹிந்திரா அறிமுகம் செய்யணும்னு எதிர்பார்க்கப்படுது. நாம் அடுத்ததாக டெக்னாலஜி சம்பந்தமான ஒரு முக்கியமான அப்டேட்டை பார்க்க போகிறோம். இன்னைக்கு மொபைல் நெட்ஒர்க் முழுக்க முழுக்க 5G ஆயிடுச்சு. ஒரு பக்கம் முகேஷ் அம்பானி தலைமையிலான ரிலையன்ஸ் ஜியோ, இன்னொரு பக்கம் சுனில் மிட்டால் தலைமையிலான பாரதி ஏர்டெல். இந்த 2 நிறுவனங்களுமே இந்தியா முழுக்க 5G நெட்ஒர்க்ஸை அறிமுகம் செஞ்சுட்டாங்க. இப்போ மீதம் இருக்கிறது 2 பெரிய டெலிகாம் நிறுவனங்கள். அதில் ஒன்று BSNL, அது பேன் இண்டிய அடிப்படையிலான 4G சேவைகளை அறிமுகம் செய்யவே தடுமாறுது. அப்படி பார்த்தீங்கன்னா மீதம் இருக்கிற ஒரே நிறுவனம் வோடஃபோன் ஐடியா தான். இப்போ அதுவும் ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அதுதான் அவங்க 5G கொண்டு வர போகிறாங்க. வோடஃபோன் ஐடியா 6 மாதங்களுக்கு அப்புறமா 5G சேவையை வெளியிட தொடங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Q4 FY 2024 இன்வெஸ்டர்ஸ் கால் அப்படின்ற ஒரு மாநாடு நடந்தது. அதில் வோடஃபோனுடைய CEO அக்ஷய் முன்றா இந்த விஷயத்தை சொல்லியிருக்காரு. 6 மாசங்களில் 5G வெளியிட ஆரம்பிப்போம். 5G டிவைஸ் கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கிறதால 5G வெளியீட்டுக்காக நகர்ப்புறங்களில் அதிகமான கவனம் செலுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ ஜியோ மற்றும் ஏர்டெல் ரெண்டுமே 5G மூலமாக 1,000 இந்திய நகரங்களை இணைச்சிருக்கு. இப்போ இதுக்கு போட்டியாக வோடஃபோன் ஐடியாவும் 5G பிளானை கொண்டு வர போகிறாங்க. இப்போ வரைக்கும் பரந்த அளவிலான 5G அறிமுகத்தை திட்டமிட முடியாமல் போக காரணமே வோடஃபோன் ஐடியாவுடைய நிதி சிக்கல்கள் தான். ஆனால் இப்போ இந்த நிறுவனம் 20,000 கோடி ரூபாயை ஈக்விட்டியில் திரட்டிருக்காங்க. அந்த பணத்தை 4G விரிவாக்கம் மற்றும் 5G வெளியீட்டுக்காக பயன்படுத்த பார்க்குறாங்க. 5G இல்லாததால தான் வோடஃபோன் ஐடியா வாடிக்கையாளர்களை இழந்துட்டு வராங்க. ஆனால் இன்னொரு பக்கம் ஜியோ மற்றும் ஏர்டெலுக்கு புதிய வாடிக்கையாளர்கள் 5G மூலமாகவே கிடைக்குது. அன்லிமிட்டெட் 5G டேட்டாவையும் இந்த 2 நிறுவனங்களும் வழங்குறாங்க. ஆனால் இப்போ வரைக்குமே வோடஃபோன் ஐடியா வாடிக்கையாளர்களுக்கு அத்தகைய சலுகை எதுவுமே இல்லை. இந்த நிறுவனத்துடைய ஆக்டிவ் யூசர்ஸுடைய எண்ணிக்கை 1 வருஷத்தில் 200 மில்லியன்லேருந்து 193 மில்லியன்ஸாக குறைஞ்சிருக்கு. இன்னொரு பக்கம் BSNL-உடைய 5G அறிமுகத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்த ஒரு 12 மாதங்களுக்குள்ள, அதாவது அடுத்த வருஷத்துக்குள்ளே இந்த 5G சேவைகள் அறிமுகப்படுத்த பிளான் பண்ணுறாங்க. இப்போ BSNL நிறுவனத்துக்கு சொந்தமாக 3,500க்கும் மேற்பட்ட 4G டவர்ஸ் இருக்குது. இந்த எண்ணிக்கை 20,000 டவர்ஸை எட்டியதுக்கப்புறமா இந்தியா முழுக்க முழு அளவில்
இப்போ இந்த எண்ணிக்கை 20,000 டவர்ஸை எட்டியதுக்கு அப்புறமா இந்தியா முழுக்க முழு அளவிலான வணிக ரீதியிலான 4G அறிமுகம் நடக்கும். அதுக்கப்புறம் தான் 5G அறிமுகமாகும். ஸோ இப்போ இந்த 4 டெலிகாம் நிறுவனங்களில் 3வதாக 5G அறிமுகப்படுத்த போகிறாங்க வோடோஃபோன் நிறுவனம். ஏர்டெல் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் ஜியோவை வோடோஃபோன் ஐடியா சமாளிப்பாங்களா இல்லையா அப்படின்றது தான் $1 மில்லியன் குவெஸ்டினாக இருக்குது. ஸோ ஆட்டோமொபைல் மற்றும் டெக்னாலஜி சம்மந்தமான அப்டேட்ஸை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது ஒன் இண்டியாவுக்காக ஆனந்தன். The Chinese Jackson Wow Summer Sale. Let's the celebrations begin.